हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நான் சுஹாஸ்னி இன்னைக்கு நம்ம வீடியோல வியூஸ் ஆஃப் காந்திஜி ஆன் எஜுகேஷன் பார்க்க போறோம் சோ ஏற்கனவே நம்ம ரவீந்திரநாத் டாகூரோட வியூஸ் ஆன் எஜுகேஷன் வந்து பிரீஃபா சொல்லிருப்போம் சோ அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் போய் பாருங்க சோ இன்னைக்கு காந்திஜியோட வியூஸ் பார்க்கலாம் சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்க நம்ம சேனலுக்கு முதல் முறை வரதா இருந்தா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க சோ தட் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தானா வந்துரும் ஓகேங்களா சோ நீங்களும் ஈஸியா வீடியோஸ் பார்க்கலாம் சோ வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் சோ முதல்ல இவர் என்ன சொன்னாரு அப்படினு பாப்போம் he was against the inculcation of english in the school curriculum so school curriculum la english thinikiradhu ivarku sutthama pidikala english thevaye illa appdin sonnaru appo innona enna na he emphasized the learning of indian languages in a particular providing education through the mother tongue so ivar enna pannaru இந்தியன் லாங்குவேஜஸ் என்ன இருக்கு அதை ரொம்பவே என்கரேஜ் பண்ணாரு இங்கிலீஷ் வேணாம் நம்ம லாங்குவேஜ் என்ன இருக்கு அதை என்கரேஜ் பண்ணாரு அப்புறம் பசங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் மதர் டங் அவங்களோட மதர் டங்கில் படிக்க வைங்க அப்போதான் அவங்களுக்கு கரெக்டாக புரியும் அப்படின்ட்டு அவரு ரொம்பவே என்கரேஜ் பண்ணாரு So next வந்து according to him craft was included as a important component so இவரை பொறுத்த வரைக்கும் craftன்றது வந்து very very important component in education அப்படினு சொல்ல வராரு so craft பேஸ் பண்ணி தான் நீங்க படிக்கணும் அப்படினு சொல்றாரு craft should be provided not just like any other study subjects it should be the medium to correlated subject study so just ஒரு subject படிக்கிற மாதிரி ஒரு craft-ஆ இருக்கக்கூடாது so ஒரு ஒரு subject-க்கும் அது correlated ஆன crafts-ஆ இருக்கணும் so அந்த மாதிரி crafts-ஐ encourage பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு so next by this correlating craft it pay way for learn by doing so என்ன ஆகும் learning by doing-க்கு encourage so நம்ம அதை செஞ்சு அதை கற்றுக்குறோம் You know, so learning by doing இது வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணும் ஸோ கிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ கிராஃப்ட்னா தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் ஸ்டடி விச் இஸ் அன்ரிலேட்டட் டு லைஃப் ஸோ லைஃபுக்கு ரிலேட் ஆகாத ஸ்டடீஸ் என்ன இருக்குது அது தேவையே இல்லை அது வேஸ்ட் அதை படிக்கிறதே யூஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஸோ லைஃப்க்கு ரிலேட்டடான திங்ஸை தான் நம்ம படிக்கணும் மற்றதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு handicrafts like so handicraft crafts nu sonnalaya naanga so handicrafts ku romba important kudutaru so endha mari embroidery a irukatum illa clay modeling a irukatum illa bamboo craft pandradha irukatum illa leather work pandradha irukatum illa potteries pandradha irukatum indha mari neriya handicrafts ah encourage pannunga school pasangalukku romba encourage panni adha solli kuduthinga na adu avangaloda livelihood ku use aagum appdinte indha mari handicrafts ku rombave encourage kudutaru ஓகேங்களா ஸோ ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொன்னார் டான்ஸிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னார் பட் இவர் என்ன சொல்ல வர்றாரு இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணுங்க ஸோ தட் அவங்களோட லைவ்லிஹுட்க்கும் அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல வர்றாரு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் காந்திஜி பார்க்கலாம் ஸோ free and compulsory education for all boys and girls between the age of 7 to 14 so 7 to 14 age group enna irukanga boys and girls avangalukku vandu compulsory education appdina sonnaru so next education through choice and craft so craft பத்தி நான் என்ன சொன்னேன் so education வந்து ஒரு choice and craft குள்ள இருக்கும் so இது வந்து வெறும் subject பத்தியே இருக்க கூடாது subject to subject correlated crafts பத்தி அவங்களுக்கு encourage பண்ணனும் நிறைய handicrafts பத்தி அவங்களுக்கு encourage பண்ணனும் அப்படினு சொல்றாரு so studying through chosen craft using correlated approach so this integrate all knowledge and self activity so self activity ஆ learning learn பண்றத வந்து இது encourage பண்ணோம் லைக் இன்க்ரீஸ் ஆகும் ரேதர் தென் மெமரி பண்ணுறத விட ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ஆக்டிவிட்டியை என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட் பேஸில் படிக்கிறதுனால செல்ஃப் ஆக்டிவிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும் மெமரி பண்ணுறது கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் எஜுகேஷனல் ப்ராசஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஸோ இவர் வந்து அந்த அதே தான் ஸோ செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸோ அவங்களுக்கு அவங்களே படித்தான லேர்னிங் பை டூயிங்னு சொல்கிறோம்ல ஸோ அவங்களா தானாகவே படிக்க செல்ஃப் சப்போர்ட் பண்ண என்கரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நெக்ஸ்ட் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ஸோ இந்த டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது அது வந்து அவ்வளோ நல்லா இருக்கணும் அவங்க வந்து கூடவே இருந்து ஸ்டே டுகெதர் அண்ட் லீட் அ சிம்பிள் கோஆப்ரேட்டிவ் கம்யூனிட்டி லைஃப் ஸோ அவங்க டுகெதராக இருந்து
ஒரு சிம்பிள் கம்யூனிட்டி லைஃப்பை லீட் பண்ணணும். பாருங்கள், கோரிலேட்டிவ் கம்யூனிட்டி லைஃப். ஸோ எஜுகேஷனில் அவங்க அவ்வளோ என்ன சொல்ற க்ளோஸாக சிம்பிள் லைஃப்பை மூவ் பண்ணணும். ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்லி லைஃப்பில் இருக்கணும். அப்போ தான் ஒருத்தர் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அவங்க சொல்கிறது இவங்களும் இவங்க சொல்கிறது அவங்களும் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மதர் டங் ஆஃப் அண்ட் சைல்ட் இஸ் அண்ட் மீடியம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இவர் ரொம்பவே என்ன பண்ணார், மதர் டங்குக்கு தான் நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அவங்க மதர் டங்கில் தான் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், அதுதான் அந்த குழந்தையோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணுன்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்ஃபசிஸ் ஆன் ரிலீஜன் அண்ட் மாரல் ட்ரைனிங். ஸோ ரிலீஜியன்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. ரிலீஜியஸ் என்ன இருக்குது, அப்புறம் அந்த மாரல் ட்ரைனிங்ஸ் என்ன இருக்குது, ஸோ இதுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஸோ இதுதான் வந்து காந்திஜியோட வீவ்ஸ். ஸோ அவர் என்ன சொன்னார், கிராஃப்ட் ஹேண்டி கிராஃப்ட்ஸில் படிக்க சொன்னார். ஸோ அது வந்து அவங்களோட லைவ்லிஹுட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் இந்த இங்கிலீஷ் எல்லாம் தேவையில்லை, நம்ம லாங்குவேஜ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்கள் மதர் டங்கில் நீங்கள் படிங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவர் சொன்னார். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட்டாக இருந்தாலும் இல்லை வேறு என்ன ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபைன், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.